செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவின் INX இன்னிசைக்குழு தாங்கள் உருவாக்கும் பாடல்களை பிரபலப்படுத்துவதற்காக ஆடை அலங்கார கண்காட்சி ஒன்றை நடத்தியது. அமெரிக்காவில் INX இன்னிசைக்குழுவினர் பல்வேறு விதமான பாடல்களை உருவாக்கி அதற்கேற்ப இசையமைத்தும் மக்களை கவர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் தங்கள் பாடல்களை மேலும் பிரபலப்படுத்துவதற்காக ஆடை அலங்கார கண்காட்சி என்ற புதிய வழியை அவர்கள் கையாண்டுள்ளனர். இந்த ஆடை அலங்கார கண்காட்சியில் கலந்து கொண்டவர்கள் அணிந்து வந்த ஆடைகள் பார்வையாளர்களை கவரும் வகையில் அமைந்திருந்தது. சீனாவிலிருந்து திபெத் சுயாட்சி பெற்ற 60வது ஆண்டு கொண்டாட்டம் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. சீனாவிலிருந்து மங்கோலியா, திபெத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் சுயாட்சி பெற்றுள்ளது. இந்நிலையில் திபெத் சுயாட்சி பெற்ற 60வது ஆண்டு விழா தற்போது அங்கு கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் சீனாவின் துணை அதிபர் ஜி ஜின்பிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். திபெத்தின் புதிய சின்னமும் வெளியிடப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சிகளும் நடன நிகழ்ச்சிகளும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இங்கிலாந்து இளவரசி கேத் வில்லியமின் திருமண உடையை அனைவரும் பார்த்து ரசிக்கும் வகையில் பக்கிங்காம் அரண்மனையில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக பெண்கள் அழகான ஆடைகளை அணிவதில் மிகுந்த ஆர்வமுடையவர்கள். பேருந்துகளில், சாலைகளில், கோவில்களில் என அனைத்து பகுதிகளிலும் யாராவது ஒரு பெண் சற்று அழகாக உடையணிந்து வந்தால் அவர்களை மற்ற பெண்கள் அனைவரும் கூர்ந்து கவனிப்பது உண்டு. அந்த வகையில் இங்கிலாந்து இளவரசர் வில்லியம்ஸை திருமணம் முடித்த இளவரசி கேத் வில்லியமின் திருமண உடையை உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களும் பார்த்து ரசிப்பதற்காக பக்கிங்காம் அரண்மனையில் பொதுமக்களின் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 3013346600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.